எம்ஜிஆர் எப்போதுமே திறமைசாலிகளை மதித்து அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பார். அதே போல் நல்ல திறமையாளர்களை கண்டால் பாராட்டுவதோடு அவர்களை பயன்படுத்தியும் கொள்வார். கண்ணதாசனுடன் அவருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்ட போது கவிஞர் பாலியிடம் இருக்கும் திறமையை கண்டறிந்து தனது படங்களை தொடர்ந்து எழுத வைத்தார். சினிமாவில் ஹீரோ ஆவதற்கு முன்பே கண்ணதாசனுடன் எம்ஜிஆருக்கு இருக்கும் பழக்கம் உண்டு. எனவே அவர் ஹீரோவாக மாறிய பின் அவர் நடிக்கும் படங்களில் கண்ணதாசனுக்கு கதை வசனம் எழுதும் வாய்ப்பை வாங்கி கொடுத்தார். அதே போல் எம்ஜிஆர் முதல்வரான பின் கண்ணதாசனை தமிழக அரசவை கவிஞராக நியமித்து அழகு பார்த்தார். பல நடிகர்களின் திறமையும் கண்டிருந்து அவர்களை தனது படங்களை தொடர்ந்து நடிக்க வைத்தார். நம்பியார், நாகேஷ், அசோகன், எம் ஆர் ராதா, ஆ வி கே ராமசாமி, ரங்காராவ் என பல நடிகர்களையும் தனது படங்களில் நடிக்க வைத்தார். அதே போல் அவர் அரசியல்வாதியாகி முதல்வரான பின்னர் தனக்கு தெரிந்த பலரையும் சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்தார். அதில் பலருக்கும் அமைச்சர் பதவியும் கொடுத்தார். எம்ஜிஆரிடம் டி என் பாலு என்கின்ற ஒரு கார் ஓட்டுநர் இருந்தார். சில மாதங்களிலே அவர் எம்ஜிஆருக்கு பிடித்து போனது. ஏனெனில் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பவர் பாலு. எனவே அவருக்கு நல்ல சம்பளமும் எம்ஜிஆர் கொடுத்தார். எம்ஜிஆரிடம் ஒன்றை சொல்ல வேண்டும் என பாலு பல நாட்கள் காத்திருந்தார். சரியான சூழ்நிலை அமையாமல் போனது. ஒரு நாள் அவரிடம் பேச வாய்ப்பு கிடைத்தது. அப்போது, சார், நான் நன்றாக கதை வசனம் எழுதுவேன், நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என சொல்லி தான் எழுதிய கதை வசனங்கள் அவரிடம் காட்டினார். அதை பார்த்த எம்ஜிஆர், இவ்வளவு திறமை வாய்ந்த உங்களை கார் டிரைவராக வேலை பார்க்க வைத்து விட்டேனே என வருந்தினார். மேலும் அடுத்த நாளே அவரை அழைத்து தெய்வத்தாய் படத்துக்கு ஏ எம் வீரப்பனுடன் சேர்ந்து திரைக்கதை அமைக்கும் வேலையை கொடுத்தார். பாலுவும் சிறப்பாக தனது வேலையை பார்த்தார். அந்த படம் சூப்பர் ஹிட் அடித்தது. அதன் பின் எம்ஜிஆர் நடித்த பல படங்களில் கதை வசனம் எழுதினார் பாலு. அதன் மூலம் பொருளீட்டி வாழ்வின் நல்ல நிலைக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. நன்றி.